வணக்கம். மலேசியாவில் அதிகமான கூட்டணிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் போட்டியிடுவதால் வரும் 15வது பொது தேர்தல் கடுமையான போட்டியாக இருக்கும் என டிஏபியின் தலைமை செயலாளர் அந்தோனி லாக் தெரிவித்திருக்கிறார். பெரிகத்தா நேஷனல் மூலம் பாஸ் கிளந்தானையும் ஜிஆர்எஸ் சபாவையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் சாத்தியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதோடு 15வது பொது தேர்தலில் எந்த தரப்பும் தெளிவான வெற்றியை பெற மாட்டார்கள் என்றும் அந்தோனி லாக் தெரிவித்தார். தேசிய நிலையிலான அந்த தேர்தல் பெரும் போட்டா போட்டியாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். சிறை பகுதியில் உள்ள சாய்லேங் பாக்கில் நாசி கண்டார் உணவு கடைக்கு அருகே ஒரு கும்பலுக்கு இடையே நிகழ்ந்த கைகலப்பு சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவத்தன்று அதிகாலை 3:30 அளவில் நிகழ்ந்த அந்த மோதலின் போது ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு அவர்கள் பல்வேறு பொருட்களையும் பயன்படுத்தியதாக செப்ராங் பிராய் திங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி தான் செங்சான் கூறினார். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருவதையும் காவல்துறை கண்டறிந்தனர். அந்த தகராறில் சம்பந்தப்பட்டவர்கள் எவரும் இதுவரை போலீசில் புகார் செய்யவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். புலாரடாங் தீவில் 6 பேருடன் மீன்பிடி படகு மூழ்கியது. கடலில் அவர்களை தேடும்போது 3 பேரின் உடல்கள் கடலில் மிதப்பதை கண்டுபிடித்ததாக மலேசியா கடல் அமலாக்க நிறுவனத்தின் திரங்கானு இயக்குனர் சுபி முகமது ரம்லி தெரிவித்தார். ரடாங் தீவிலிருந்து 1.7 கிலோமீட்டர் முதல் 1.9 மீட்டர் கடல் மைல் தூரத்தில் அந்த 3 பேரின் உடல்கள் சடலங்களாக மீட்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 31 வயதுடைய முகமது கமருடின் யூடி என்பவர் மட்டுமே உயிர் தப்பினார். இதர இருவர் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசியினால் என் ரவினேஷ்குமார் மரணமடைந்ததாக கூறிய விவகாரம் தொடர்பில் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக அவரது திசுக்களின் மாதிரி மறுபரிசோதனைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 13 வயது ரவினேஷ்குமாரின் மரணத்திற்கு கோவிட் தடுப்பூசியை காரணம் என அவர்கள் பெற்றோர்கள் கூறி வந்த போதிலும் சுகாதார அமைச்சு அதனை மறுத்துள்ளது. கடந்த ஜூன் 23 தேதி தமது மகனின் திசுக்களின் மாதிரியை தாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பியதாகவும் அதன் உண்மை நிலவரம் தெரிய சுமார் 60 பிடிக்கும் என சுகாதார அமைச்சு கடிதம் வாயிலாக தெரிவித்திருந்ததாக தாயார் விஜயராணி கூறியுள்ளார். எல்சிஎஸ் எனப்படும் போர்க்கப்பல் கட்டுமானம் திட்டத்தில் மக்கள் பணத்தை ஏப்பமிட்டவர்களை அரசாங்கம் சகித்து கொள்ளாது என பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கப் தெரிவித்திருக்கிறார். அந்த விவகாரத்தில் ஊழல் புரிந்தவர்களுக்கு எதிரான விசாரணையை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். போர்க்கப்பல் கட்டுமான விவகாரம் தொடர்பில் எதனையும் மூடி மறைக்காமல் பொதுமக்களிடம் அரசாங்கம் வெளிப்படையாக நடந்து கொள்ளும். அது மட்டுமின்றி மக்களின் பணத்தை கையாடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது என்றும் பிரதமர் எச்சரித்தார். இணையம் மூலமாக விற்பனை முகவர்கள் உட்பட பல்வேறு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய மோசடி செயல்களில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் முறியடித்தனர். கோலாலம்பூர் ஜானான் சியலோனில் ஆடம்பர அடுக்ககம் ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 5 ஆடவர்களும் 1 பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் டெல்ஹான் தெரிவித்தார். அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் கடந்த 1 காலமாக மாலை மணி 5:25 வரை அழைப்பு மையமாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 29 கை தொலைபேசிகள் 5 கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.